ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், நாலஞ்சு பூண்டை தள்ளி எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அந்த பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆனியன் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கணும், ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் அரைச்சி நான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு முட்டை, நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், எனக்கு அதுக்கு ஒரு முட்டை சரியான அளவாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், 500 கிராம் சிக்கன், நான் போன்லெஸ் துண்டுகளாக எடுத்திருக்கேன், அப்புறம் ரெண்டு சிக்கன் லெக்கும் இருக்குது, எல்லாம் சேர்ந்து எனக்கு 500 கிராம் இருந்தது. நான் எனக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன், அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் எடுத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்கும். ஒரு பேனில் எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எடுத்துக்கோங்க, மல்லித்தூள். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா சிக்கன் வேக வைக்கும்போது சிக்கன்லேருந்தும் நிறைய தண்ணி விடும், அது இதுக்கு போதுமானதாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்தாச்சு. இந்த நேரத்தில் ஏற்கனவே தள்ளி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதில் கொஞ்சோண்ட அள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பொரிக்கையிலையும் இது யூஸ் பண்ணுவோம், மிச்சத்தை நம்ம பொரிக்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம், இதை மூடி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து கறி வேக வைக்கல ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், இதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, வேக வைக்கலையே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்க போகிறோம், எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. உரப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வேக வைக்கலையும் நம்ம எல்லா உரப்பும் ஆட் பண்ணியிருக்கோம், தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கோம், மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், இதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அவசியம் இல்லை, அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா லூஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கரெக்டாக இருக்குது இந்த பதம், சரியான பதம். ஏற்கனவே வேக வச்சுருக்க கறியை பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கறி எல்லாத்தையும் எடுத்து நாம் அந்த மிக்சரோட கலந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். கறி ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, நான் ஒரு 15 நிமிஷம் போல் வேக விட்டேன். இதில் வந்து எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் இதில் எல்லாத்தையும் இந்த ஊற வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் விட போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் நான் எல்லா சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிட்டேன், நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவுலே இந்த மிக்சரில் வந்து நல்லா ஊறணும். இந்த கறியெல்லாம் ஒரு 15 நிமிஷம் போல் ஊறணும். இதோட பூண்டே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த பூண்டு தான். இந்த பூண்டும் அந்த இதோட நம்ம பொரிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா ஊறட்டும். ஒரு பேனில் பேன் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்ச சிக்கன்லாம் நல்லா ஊறிடுக்கும். நான் அதில் ஒரு பீஸாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களோட சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாவோட நல்லா கோட்டாக இருக்கும். இது சீக்கிரம் குக் ஆகிடும், ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சாச்சு, அதனால் சீக்கிரம் பொரிஞ்சிடும். நான் எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். மாவெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு தண்ணியை இதில் மேலே ஊற்றிக்கோங்க. அது நல்லாயிருக்கும். இப்போ கறியெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நம்ம நார்மலாக பண்ணுற சிக்கன் ஃப்ரைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம எக்கு எல்லாம் போட்டு பண்ணுறதுனால அந்த மசாலா நல்லா கெட்டியாக பிடிக்கும். அப்போ சிக்கன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அதனால் பொரிஞ்சதும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி போட்டுக்கோங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆகுது நம்முடைய சிக்கன். பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டதுனால நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட் பேட்ச் கறி எல்லாமே பொரிஞ்சிருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் வெங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம், இந்த சிக்கன் எல்லா பீசஸையும். அதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் பொரிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்து இதில் போட்டு பொரிச்சிடுங்க. எல்லாம் நல்லா பொரியுது. இப்போ இந்த வெங்காயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே வெந்ததுனால இது சீக்கிரமாக பொரிஞ்சிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிச்ச மாவு, அதையும் ஊற்றி அது மேலே கருவேப்பிலையும் போட போகிறோம். நம்மளோட கார்லிக் எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும். வெள்ளைப்பூண்டு நம்ம தட்டி போட்டது வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுதா, நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த மிச்ச மாவும் நல்லா வந்து பக்கோடா மாதிரி ரெடி ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம கறியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.